வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஜோதிட நேரம் வித் மிஸ்ஸஸ் பாரதி அவர்கள். வணக்கம் மேம், தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக் அகைன். அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்கள் கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி விளக்கி சொன்னீங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் கூட அது மச் பெனிஃபிட்டட் ஃப்ரம் இட். ஸோ அந்த தட் நோட் வந்து இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, போன வாரம் ஐ மீன் போன எபிசோட்ஸில் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, குழந்தைகளுக்கு ஏன்னா இன்னைக்கு தேதியில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எல்லாத்துக்குமே கூகுளில் பார்க்குறோம், எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தை வளர்ப்பு முதல் கொண்டு நிறைய பெண்கள் வந்து ரெஃபர் பண்ணி நெட்டை ரெஃபர் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா, ஏதாவது ஒரு செட் ஆஃப் அட்வைஸ் ஒரு டிப்ஸ் ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆகிற அந்த நாள் முதல் குழந்தை பிறக்கிற நாள் வரைக்கும், பிறந்த பிறந்தானே ஜோசியம் ஜாதகலாம் பார்க்க முடியும், அது வரைக்கும் ஏதாவது விஷயங்கள் ஃபாலோ பண்ணுமா, இல்லை அது வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் வந்து ஜோதிடத்தோட எப்படி அதை வந்து அசோசியேட் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை எப்படி விளக்குவீங்க, இல்லை அவங்க என்ன பண்ணணும்? அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்திக்கு உள்ளது கிடையாது, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி உள்ளது. ரொம்ப அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது வந்து வராக மிரர் அப்படிங்கிறவர் வந்து எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ ஜோதிடத்தின் தந்தைன்னு சொல்லலாம் வராக மிரரை. அவர் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு குழந்தை வந்து எப்போ உருவாகுது வயிற்றில், அதுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்குது. அப்போ அந்த 9 மாதமும் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதனுடைய அந்த ஆக்ஷன் பண்ணுறது, அதனால தான் அந்த குழந்தை உருவாருது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அதை எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் இதில் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கர்ப்பம் உருவாகிறதே வந்து கிரகங்களால் தான். அப்போ அந்த உருவாகிறதுக்கு ஒரு கிரகம் காரணமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு சுக்கிரன் காரணமாக இருக்கார். இப்போ அந்த யூனியன் ஆஃப் செல்ஸ், ஒரு ஸ்பெர்மும் ஒரு ஓவமும் சேர்றதுக்கே ஒரு கிரகம் காரணமாக இருக்கு, அது சுக்கிரன். ஸோ அது 2வது மாதம், இது வந்து 1வது மாதம். இப்போ 2வது மாதம் வந்து எந்த கிரகத்தினால அந்த கரு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, ஒரு கரு சேர்றது அப்படின்னு சொன்னால் அது ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு செவ்வாய் வந்து காரணமாக இருக்கு. அப்போ அந்த யூனியன் ஆஃப் செல்ஸ் கடுத்தது ஃபார்மேஷன் டிவிஷன், அதுக்கு அந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து 2வது மாதம் வந்து செவ்வாய் காரணமாக இருக்கு. ஸோ 1வது மாதம் சுக்கிரன், 2வது மாதம் செவ்வாய். ஸோ அடுத்தது 3வது மாதம் அந்த கரு வளரும் பொழுது அதுக்கு கை கால் முளைக்கிறது, அந்த உருவாகிறதுக்கு வந்து குரு காரணமாக இருக்கார். இந்த குரு கிரகத்தினால அந்த குழந்தையினுடைய கரு. இப்போ வந்து சில லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3வது மாசமே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுது. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து 3வது மாசம் தாண்டற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது மாசம், 5வது மாசம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப க்ரூஷியல். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைக்குமே பிறக்கும் போதே ஒரு பயம் கொடுத்துட்றாங்க டாக்டர்ஸ், இது வந்து ஐசியூவில் வைக்கணும் குழந்தைய, இதுக்கு இது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை, இப்படி ஒன்றுமே வந்து பயத்தில் தான் வந்து எல்லா லேடிஸுமே ப்ரெக்னென்ட் நார்மல் டெலிவரி அந்த பயம். அதனால் என்ன கேட்டால் அட்வைஸ்ன்னு கேட்டால், இதெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகும்போதே கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யும் போதோ இல்லை கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யும் போதோ யூ கேன் கெட் அ ஹெல்த்தி சைல்டு. ஓகே.